இந்த மாதிரி காலர் எப்படி ஏற்றுறதுங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். காலர் வந்து சிங்கரில் எப்படி அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, காலர் அட்டாச் பண்ணுறாப்பி அவர் எப்படி அட்டாச் பண்ணுறாத பாருங்கள். ஜக்கை எப்படி போட்டீங்க சொல்லுங்கள். ஒரு சென்டர் பண்ணி ஜக்கா போட்டுக்கிறீங்க, பட்டி சென்டர், பட்டி சென்டர், குதிரடா, குதிரை அடைக்கி அப்படியே தைக்கிறாரு. ஒன் ஸ்டோக்கில் இது வந்து இந்த காலர் அட்டாச் பண்ணுறது ஒன் ஸ்டோக்கில், ஒன் ஸ்டோக்கில் அப்படியே காலரு ப்ளஸ் சீரி துணி சேர்ந்து அட்டாச் பண்ணுறா. அப்படியே ஒரே ஸ்டோக்கில் அட்டாச் பண்ணுறது டைம் சேவ் ஆகும் நமக்கு. அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அதில். பார்த்தீங்கன்னா இப்படி காலர் ஃபஸ்ட்டு வச்சு அப்படி பின்னாடி அப்படி சீர துணி வச்சு கண்டினியூவாக அப்படி மூணு துணி ஒன்றா வச்சு அடிக்கிறாங்க. இப்படி தைக்கும்போது ஒரே ஸ்டோக்கில் டைம் சேவிங்கு ப்ளஸ் பீஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த பட்டிக்கு சக்கா போட்டிருப்போம், இந்த சக்காவில் வரி எங்களோட பாட்டிக்கணும். டென்த்தை வெட்டி விட்டுறணும். இந்த பிசுறு சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வெட்டிக்கலாம். அப்படி சைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இந்த சீரி வந்து ஊட்டி அடிக்கிற மாதிரி சீரி அது ரெண்டு விதமாக அடிக்கணும். சீரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக அடிக்கலாம், உருட்டி அடிக்கலாம், வச்சும் பொதைக்கலாம். நம்ம அது இப்போ நம்ம அடிக்கிறது வந்து உருட்டி அடிக்கிற சீரி. சீர துணி மடக்கி மடக்கி அந்த குதிரை அடைக்கு ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்தோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், வேலை ஈஸியாக முடியும். அடித்துணி வெட்டு அடிச்சுட்டு நம்ம கீழே வந்து அடித்துணி இப்படி வெட்டிக்கலாம். பண்ணு எப்படி வெட்டுறது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சர்வீஸ் இருந்தால் நல்லா வெட்டணும். அந்த மாதிரி வெட்டும் போது கவனமாக வெட்டணும். பீஸை வெட்டிட்டோம்னா பீஸ் அடாசாக போகிறோம். லேபிள் லேபிள் சென்டர் பிடிக்கணும். அப்படி அட்டத்துலேருந்து பிடிச்சி சென்டர் பிடிச்சி மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன லேபிள் கொடுக்குறாங்களோ அந்த லேபிள், அந்த லேபிள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவனமாக எங்கே இருந்தால் தட்டிக்கலாம். அப்படி தட்டிட்டு நகத்தில் அப்படி கீறிக்கலாம். கீறிட்டோம்னா அந்த வேலை வந்து ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்கும். எக்ஸ்போர்ட்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. லேபிள் சைஸ் பண்ணுறாரு. சீரி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ சீரி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்டர் அந்த லேபிள் சொருகிட்டு இந்த க்ளோஸ் பண்ணணும். பாடியை அதாவது பீஸை ஒரு பக்கம் எடுத்துக்கணும், காலர் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு லாக் பண்ணணும்.
இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கணும், துணியெல்லாம் லூஸ் இல்லாமல். அப்படிதான் எல்லா ஸ்போர்ட்லையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட்டி வந்து பட்டி அடப்பு தையல் போடுறாங்க. அது அட்டை வச்சு அடைச்சோம்னா இடம் அழகாக இருக்கும். எஸ்போர்ட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. காலர் அட்டாச் ஃபினிஷிங்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் காலர் ஏற்றணும். இதுதான் ஃபினிஷிங் வேலைங்க. ரொம்ப நன்றி சார். இவர் தான் கணேஷ், ஏற்காடு. ஏற்காடுலாம் வந்துக்கிறாரு.